ஹாய், நான் வந்து ஏஆர் காசிம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ மூலமாக என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுடைய எண்ணம், சிந்தனை, நோக்கம், செயல்பாடு, நிலைப்பாடு, கோட்பாடு, வெளிப்பாடு என்னடா அது ஆரம்பத்திலே வளர ஆரம்பிச்சிட்டாப்லையா அப்படின்னு நினைக்காதீங்க. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. இது வந்து ஒரு சொல். அவரவர் எண்ணத்திற்கு ஏற்றார் பொருட்டு, தகுந்தார் பொருட்டு அவர்களுடைய வாழ்க்கையும் அமையும் அப்படின்ட்டு நமக்கு முன் இருந்தவர்கள், முன் சென்றவர்கள் நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். நம்மளுடைய எண்ணத்தை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். அதுபோல் உள்ளம் தூய்மை, மனம் தூய்மை, நம்மளுடைய அணியக்கூடிய ஆடை தூய்மை, சுற்றுப்புறமும் தூய்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு அன்றாட ஒரு செயல்பாடாகவே வச்சுக்கணும். நம்மளோட மனசு தூய்மையாக இருக்கணும். நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை, இறைவனுக்கு மட்டுமே அஞ்சக்கூடிய உள்ளம், இதெல்லாம் இருந்தால் எல்லாமே வெற்றியாளர்கள், சாதனையாளர்கள் தான். ஹலால் ஹராம் பேணி வாழணும் என்பது தான் நியதி. இதுக்கு மாற்றமாக நடந்தால் அது தவறு. நம்ம செல்லக்கூடிய பாதை, நம்மளுடைய எண்ணம், சிந்தனை, நிலைப்பாடு, வெளிப்பாடு, மனதின் நோக்கம், மனதின் சிந்தனை எல்லாமே சரியாக அமையணும், சரியாக இருக்கணும். இதெல்லாம் சரியாக இருந்தால் தான் நம்மளுடைய நடைமுறையும் வாழ்க்கையின் தத்துவங்களும் கரெக்டாக இருக்கும். ஏன் திடீர்னு எண்ணம் போல் தான் வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கை என்ற அந்த தலைப்பில் ஏன் திடீர்னு காசிம் பேசுகிறதுக்கு காரணம் என்ன என்று நீங்கள் சிந்திக்கலாம், நினைக்கலாம், கேட்க நினைக்கலாம். ஏன் திடீரென்று இந்த டாப்பிக்கில் ஒரு வீடியோ போடுறதோட நோக்கம் என்னவென்றால், இன்றைய கால சூழ்நிலையின் அடிப்படையில் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விதமாக செயல்படுறாங்க. அதில் நம்மளுடைய எண்ணம், சிந்தனை என்பது சரியாக இருக்கணும், சரியாக அமையணும். இப்படி அமைஞ்சால் தான் இம்மையிலையும் வெற்றியாளர்கள், மறுமையிலையும் வெற்றியாளர்கள். உதாரணமாக நம்ம வந்து ரோட்டில் செல்லும்போது ஒரு மனிதரை சந்திக்கிறோம், உதாரணமாக நண்பரை சந்திக்கிறோம். சந்திக்கும்போது ஏப்பா நல்லா இருக்கியா அப்படின்ட்டு அது ஒரு பேசுறது, அது ஒரு இது, அது ஒரு சிறப்பு. இதை கண்டு கொள்ளாமல் போவது என்பது மிகவும் தவறு. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, இன்றைக்கி நண்பர்களாக இருக்கட்டும், சகோதரர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், முன் இருந்த காலகட்டத்தில் இருந்த நடைமுறை என்பது இந்த காலகட்டத்தில் இல்லை என்பதே சரியான ஒரு இது. ஏன் அப்படி சொல்கிறோன்டா, உதாரணமாக நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஃபோனையே நம்ம எடுத்துக்கலாம். இந்த டச்சு ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க. டச்சு ஃபோன் வந்ததுக்கு பிறகு நண்பர்கள், உறவினர்கள், சகோதரர்கள்ட்ட டச்சு இல்லாத நிலை தான் இருக்குது இன்றைக்கி. இப்போ ஒரு தெருவில், உதாரணமாக இப்போ வடக்கு தெருவில் இருப்போம் அப்படின்ட்டு வச்சுக்குவோம். இப்போ வடக்கு தெருவில் ஃபஸ்ட் வீட்டில் நான் இருக்கேன், என்னுடைய நண்பர் வந்து 10வது வீட்டில் இருக்காப்புல. இப்போ முக்கியமான ஒரு தேவைக்கு நேரில் வரக்கூடிய காலகட்டம் போய் இப்போ ஃபோன்லேயே பேசிக்கொள்ளக்கூடிய காலகட்டம் இது. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அதை அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். அந்தளவு வந்து டெக்னாலஜியுடைய வளர்ச்சி அபரிவிதமாக இன்றைக்கி இருக்குது. இந்த இதனுடைய விளைவு என்ன? எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் சிந்தனை என்ற தத்துவத்தின் அடிப்படையில் நம்மளுடைய நோக்கம், டார்கெட் வந்து சரியாக இருக்கணும். சரியான விதத்தில், சரியான சமயத்தில் அதை பயன்படுத்துறது நல்லது. முன்னிருந்த காலகட்டத்தில் பெரியோர்களை வந்து மதித்து நடந்தாங்க, வென்றாங்க, சென்றாங்க. இப்போ உள்ள காலகட்டம் என்பது அப்படி அந்தர் பல்ட்டி அடித்து போய் கிடக்குது. அப்படி எல்லாம் ஆப்போசிட்டாக இருக்குது. இன்றைய ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு விதமான பல பிரச்சனைகள், அது வந்து ஏராளம். வெளியில் பார்த்தா முகத்தோற்றத்தில் வந்து சிரிப்பாக இருப்பாங்க, முகம் மலர்ச்சியாக இருப்பாங்க. ஆனால் அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த வேதனை, அந்த கஷ்டம் வந்து இறைவன் தான் அறியணும், அவர்கள் குடும்பம் தான் அறியணும். இதற்கெல்லாம் தீர்வு என்ன, என்ன தான் நம்ம செய்யணும் இதற்கெல்லாம் அப்படின்ட்டு கேட்கும்போது, என்னுடைய எண்ணத்தில், சிந்தனையில் தோன்றினது வந்து நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய செயல்பாடு எல்லாமே கரெக்டாக இருக்கணும், பிறருக்கு உதவும் போல இருக்கணும், உதவும் மனப்பான்மை கொண்டு இருக்கணும்.
இது தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையின் அடிப்படை தத்துவங்கள். புரியுதா இல்லைங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இந்த லோகத்தை பொறுத்த வரைக்கும் பணக்காரர்கள் வந்து உயர்வாக மதிக்கப்படுவாங்க, ஏழைகள் வந்து கம்மியாக, பிச்சைக்காரர்கள் சொல்லவே தேவையில்லை, நல்லோர்களுக்கு நல்லோர்கள் விதி விலக்கு. புரியுதா இல்லைங்களா? அந்த அளவு இன்றைய காலகட்டம், இன்றைய கால சூழ்நிலை வந்து அப்படியே மாறி போய் கிடக்குது. பெரியோர்கள் மதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு காலகட்டம் போய் பணக்காரர்கள் மதிக்கப்படுகிறார்கள், ஏழைகள் வந்து புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்பதுதான் வேதனை அளிக்கக்கூடிய செய்தி. இப்போ நம்மள்கிட்ட காசு பணம் இருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா, நம்மளுக்கு தெரியாத உறவுகள்லாம் தேடி வந்து அவரா இவரா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதே காசு பணம் இல்லாமல், ஒன்றும் இல்லாமல் பிச்சைக்கார மாதிரி அலைஞ்சிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால், நம்ம நேரில் பார்த்தா கூட கண்டும் காணாத மாதிரி போகக்கூடிய இன்றைக்கி உள்ள காலகட்டம் அப்படி தான் இருக்குது. யார் யார் எப்படி மாறுவாங்க, எப்படி நிலைகள் மாறும், இப்போ ஏழைகளாக இருக்கிறாங்க பிற்காலத்தில் எப்படி இருப்பாங்க, எப்படி மாறுவாங்க என்பதை வந்து அல்லாஹ்தான் முடிவு பண்ணணும். புரிதல் இல்லைங்களா? இன்றைய காலகட்டத்தினுடைய இன்றைய நிலை அதே மாதிரி, தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகம்பும் தர்மம் தான் வெல்லும் என்பது நியதி. ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் நான் தர்மத்தை பற்றி நான் போட்டிருக்கேன். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்ற அந்த வரிகளின் அடிப்படையில் தர்மம் வந்து நம்ம செய்யணும். தர்மம் செய்கிறது என்பது இந்த வலது கைக்கு, வலது கையாட்டி செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது. அந்த அளவு மறைமுகமாக செய்யணும், மக்களுக்காக செய்யக்கூடாது, இறைவனுக்காக செய்ய வேண்டும் என்ற நோக்கம், சிந்தனை, செயல்பாடு, நிலைப்பாடு, வெளிப்பாடு எல்லாமே கரெக்டாக இருக்கணும். அப்படி செய்கிறது தான் நல்லது, சிறந்தது, சிறந்த அமல். நம்ம வந்து அல்லாவுக்காக வேண்டி தான் நம்ம செய்யணும். மனிதர்கள் பாராட்டுறாங்க, மனிதர்களுக்கு தெரிஞ்சு தான் செய்யணும் அப்படின்னா இந்த உலகத்தோடு அது முடிஞ்சு போயிடும். மறுமைக்கு வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும், சிறப்பாக இருக்கணும், சொர்க்கத்துக்கு போகணும் என்ற எண்ணம், நோக்கம், சிந்தனை கொண்டவங்க வந்து மறைமுகமாக செய்கிறது தான் நல்லது. மக்களுக்கு முன்னாடி செஞ்சால் அது மக்களோட போயிடும். மக்களுக்கு தெரியாமல் இப்போ ஒரு சில பேர் உதாரணத்துக்கு எத்தனையோ இடத்துல எத்தனையோ விதமாக செய்கிறாங்க, ஆனால் தன்னுடைய பெயரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு சில நல்லோர்கள் வந்து சொல்லிடுறாங்க. இது வந்து ஒரு சிறப்புக்குரிய அமல். அது வந்து நம்மளுடைய எண்ணத்தில் தான் அந்த நல்ல சிந்தனை, நல்ல அமல்கள் வந்து இருக்குது. எனவே நம்ம வந்து அதன் அடிப்படையில் நம்ம வந்து செயல்படுறது நல்லது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கோம், அந்த ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கும் போது குறுக்க ஒரு கல் கிடக்குது, அந்த கல்லை வந்து நம்ம வந்து பார்த்தும் பார்க்காத மாதிரி போகக்கூடாது. அந்த கல்லை முடிஞ்ச அளவு நம்ம ஓரமாக போகணும். முள் கிடக்கலாம், ஆணி கிடக்கலாம், மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய பொருள்கள் ஏதேனும் இருக்கலாம், அதை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறது, அந்த இடத்துலேருந்து அகற்றுறது நல்லது. அதுவும் ஒரு சிறந்த அமல் தான். இப்போ அதனால் பிறர் வந்து தெரியாமல் வருவாங்க, வயதானவர்கள் வருவாங்க, முதியோர்கள் வருவாங்க, கண்ணு தெரியாதவங்க வருவாங்க, எத்தனையோ எப்படி எப்படியோ வருவாங்க, அதனால் பாதிக்கப்படுறாங்க. நம்ம பார்த்து அதை உடனே நம்ம அகற்றிடுறது அதுவும் ஒரு சிறந்த எண்ணத்துடைய வெளிப்பாடு தான். அதன்படி நம்ம வந்து செயல்படணும். பிறருக்கு இடையூறு தரக்கூடிய பொருள்களை வந்து அகற்றுவது அதுவும் சிறந்த அவ்வாறு செயல்படுவது மிகவும் சிறப்பு, மிக சிறப்பு. பிறகு இந்த நாவை பற்றியும் ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் போட்டிருந்தேன், அதை விலாவரியாக பாருங்கள். இதை இப்போ நான் ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். இந்த நாவை வந்து பயன்படுத்துகிற விதத்தில் பயன்படுத்தணும். ஏனென்று சொல்லப்போனால் நம்மளுடைய வாழ்க்கையே மாற்றி போடக்கூடிய அளவுக்கு, பிறர் மனம் நோகக்கூடிய அளவுக்கு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை மெயினே இந்த நாக்கு தான். அந்த நாக்கை வந்து நம்ம முறையாக பயன்படுத்தணும். பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது என்ற சரியான எண்ணம், சரியான சிந்தனை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இருப்பது மிகவும் அவசியம். இப்போ உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நாவை வந்து சரியாக பயன்படுத்தும். மோஸ்ட்லி வந்து நான் யார்கிட்டையுமே மோஸ்ட்லி ரொம்ப பேச மாட்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும், நல்லா இருக்கீங்களா, உடம்பு நல்லா இருக்கா, அவ்வளோதான், அதோட முடிச்சுக்கிறது. ஆகா வேறு ஏதாவது பேசினா வில்லங்கம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் பேச மாட்டேன். இப்போ யூடியூப்பில் பேசுகிறதோட சரி, அதான் இப்போ யூடியூப்பில் பேச போய் தான் அரிஃபாய் வந்து இந்தளவு பேசுவாங்களா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு இப்போ நான் நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால் நாவை வந்து நம்ம சரியாக பயன்படுத்தணும். யாரும் மன நோகம்படியோ வார்த்தைகள் வந்து தவறாக வந்துடக்கூடாது, அதுதான் சிறந்தது. இந்த நாவை வச்சுக்கிட்டு என்னென்ன ரோட்டில் நடக்குது லோகத்தில், அசிங்க அசிங்கமான வார்த்தைகள்லாம் கேட்கக்கூடிய ஒரு அவலநிலை. இந்த நாவால் இறைவனை மட்டுமே வணங்குன்னு, குரானை ஓதுன்னு, நல்ல சொல்ல பேசுன்னு, அது தான் சிறப்பு, சிறந்த அமல், சிறந்த எண்ணம். அந்த எண்ணம் போல் வாழ்க்கை என்ற அடிப்படை தத்துவம் நோக்கத்தில் இதுவும் ஒன்று. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெரிய பணக்காரர், அந்த பணக்காரர் வீட்டில் வந்து ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா வந்து யார் வந்தாலும் கொடுக்கணும்னு தான் விடுவானோ, ஏன் இப்படி கொடுக்கணும்னு விழுகுறாங்க அப்படின்ட்டு பார்க்கும்போது அவர்கள் எண்ணம், சிந்தனை, செயல்பாடு எப்படி இருந்தது என்பதை அந்த நேரத்தில் யாராலும் அறிய முடியல. இப்போ ஒரு நல்லோர் அந்த ரோட்டு வழியால் போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது என்ன போகிறது, யார் நமக்கு கீழே உள்ளவர் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு குப்பையை அவர் மேலே கொட்டுறது. சரி, முதல் நாள் பார்க்குறாங்க, ஓ தெரியாமல் கொட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ரெண்டாவது நாளும் கொட்டுறாங்க, மூணாவது நாளும் கொட்டுறாங்க, நாலாவது நாள் கொட்டுறாங்க, அஞ்சாவது நாள் கொட்டுறாங்க, கொட்டிக்கிட்டே தான் இருக்காங்க அவங்க மேலே.
அந்த நல்லோர் நல்ல உள்ளம் கொண்டோர் எதுவுமே சொல்லாமல் அது ஒரு பெருந்தன்மையாக போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. திருப்பி அடுத்த வாரமாக அதே வழியால் அந்த நல்லோர் வந்து அந்த ரூட்டை கூட மாற்றலை, அதே ரூட்டை அடி தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. திருப்பி அடுத்த வாரம் வராங்க, வரும்போது மேலே பார்க்குறாங்க, இன்னும் டெய்லியும் நம்ம மேலே குப்பையை கூட்டுவாங்களே, அந்த அம்மாவை காணுமே அப்படின்ட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்தில் விசாரித்து பார்க்குறாங்க என்ன என்று. அந்த அம்மா வந்து நம்ம அம்மா பற்றி கேட்குறாங்க. இந்த மாதிரி அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சொன்னாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லவும் அவருடைய உள்ளம் வந்து அப்படியே பதறி போகுது, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் அந்த சிந்தனை அதுதான் உயர்ந்த எண்ணம் உயர்ந்த சிந்தனை. போகிறார், போகிறாங்க அவங்க வீட்டுக்கு, போய் கதவை தட்டி அங்கே உள்ள வேலைக்காரர்கள் பணியாளர்கள் வந்து திறக்கிறாங்க. திறந்து அந்த அம்மா வந்து உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டாங்க. அந்த சமயத்தில் அவங்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை கூறி அவர்களுக்காக அந்த மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கி தந்து கொண்டு அப்போ தான் உணர்கிறாங்க அந்த நோக்கம் அந்த எண்ணம் சிந்தனை அனைவருடைய மனதிலும் இருக்க வேண்டும் வர வேண்டும், பிறருக்கு உதவ வேண்டும், பிறருக்கு கெடும்பு செய்யக்கூடாது, நல்லது நினைக்கணும் நல்லதே நினைக்கணும், நல்லதை நினச்சாதான் நல்லது நடக்கும் என்பதை நம்ம சிந்திக்கணும். புரிதா இல்லைங்களா? இலோகத்தில் போட்டி நிறைந்த உலோகம், போட்டி இருக்கலாம் ஆனால் பொறாமை இருக்கக்கூடாது, இதுதான் வாழ்க்கை. என்ன வந்தோம் சென்றோம் அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஒரு துணி ஒரு ரூபா கூட நம்ம கொண்டு வர போகிறதில்லை, அதே மாதிரி நம்ம போகும்போது எதையும் நம்ம கொண்டு சென்றும் போகிறதும் இல்லை. இதுதான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை. இறைவன் கொடுத்தா பணக்காரன், கொடுக்கலன்னா ஏழை, இதுதான் இந்த வாழ்க்கையின் சிறப்பு வாழ்க்கையின் தத்துவம். எனவே நமது எண்ணம் சிந்தனை நோக்கம் தெளிவாகவும் சுத்தமாகவும் இருப்பது மிகவும் அவசியம். நம்ம நினைக்கிறோம் நம்ம சுற்றுப்புறம் தூய்மையாக இருக்கணும், நம்மளுடைய உள்ளம் தூய்மையாக இருக்கணும், நம்ம உடுத்தக்கூடிய ஆடை தூய்மையாக இருக்கணும், ஊடு தூய்மையாக இருக்கணும், அப்படி நம்ம பயன்படுத்துறதெல்லாம் தூய்மையாக இருக்கணும் என்கின்ற அந்த எண்ணம் இருக்கிறவங்க தான் சிறந்தவர்கள், வாழ்க்கையின் வெற்றியாளர்கள், சாதனையாளர்கள் என்பது உறுதி நிச்சயம். ஓகே, பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.